சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள வடக்கு ஜெகநாதர் நகர் இணைப்பு காலனிகள் இரண்டு நாட்களாக முழங்கால் வரையிலும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் புறங்களை செய்தியாளர் முன்னாவிடம் கேட்கலாம். வணக்கம் முன்னா, இந்த பகுதியில் என்ன காரணத்திற்காக இன்னும் அரசு அதிகாரிகள் தரப்புல எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு? பொதுமக்கள் தரப்புல என்ன புகார் தெரிவிக்கப்படுது? உங்களுடைய முழுமையான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருணேஷ். நிவார் புயலானது தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக பெரட்டி போட்டது என்று சொல்லலாம். ஏறத்தாழ தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் முழங்காலாலும் நீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையாந்து பார்த்து கொண்டிருக்கோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னையில் பல மரங்கள் வேருடன் சாய்ந்ததை நாம் பார்த்துள்ளோம். அதே போல் சென்னையில் பல பகுதிகளில் முழங்கால் வரையும் நீர் தேங்கியிருப்பதை நாம் பார்த்திருக்கோம். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது வில்லிவாக்கம் வடக்கு ஜனநகர் இணைப்பு காலனி. இந்த காலனியில் மூன்று தெருவுகள் உள்ளது. ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு வசித்து வருகிறார்கள். இதிலே வந்து 600க்கும் மேற்பட்ட மக்கள் அன்றாடும் பணிகளுக்கு போவதற்கு கூட சிரமமாக உள்ளதாக குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலைமை எவ்வாறாக உள்ளது என்பதை பற்றி இந்த பொதுமக்களிடம் நம் ஒரு சில கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இப்ப இந்த மழையினால என்ன மாதிரி பாதிப்புகளெல்லாம் நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க? இந்த தண்ணி வாட்டர் லாகிங் ரொம்ப மோசமா இருக்கு சார். யாராலையும் வாக் பண்ண முடியல. இதுல டிரைனேஜ் வாட்டர் மிக்ஸ் ஆகுது, அதனால உள்ளே இறங்கிறதுக்கே எல்லாம் கூச்சப்படுறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த ரெயின் வாட்டர் ட்ரெயின் இங்கே எடுத்தாங்க. இந்த ரெயின் வாட்டர் ட்ரெயின் ஒன்லி அ மஸ்கிட்டோ ப்ரீடிங் கிரவுண்ட், அது போகிறதே கிடையாது. அது அந்த கார்னரில் போய் பிளாக் பண்ணிடுறாங்க. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் கொசு மருந்து அடிக்க வரும்போது அதுக்குள்ளே தான் அடிக்க சொல்கிறானே ஒழிய நாங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் அடிக்க சொல்கிறதில்ல. அதில் தான் பயங்கரமாக ப்ரீட் ஆகுது. இல்லை, இப்போ தண்ணி நின்றுருக்குன்னு சொல்லியிருக்கேன். எதனால் புகார் கொடுத்துருக்கீங்களா? அதிகாரிகளை சந்தித்தீர்களா? என்ன மாதிரி நடவடிக்கை அரசானது எடுத்திருக்கு? இந்த லாஸ்ட் 2 டேஸ் ஹெவி வாட்டர் லாகிங் இருந்ததுனால எங்களால் இன்றைக்கி தான் வெளியே வர முடிஞ்சது. இனிமேல் தான் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஐயா எல்லாம் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்கிறோம். ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் போயிருக்கு, ஆனால் நாங்கள் நேரடியாக போய் ரெப்ரசன்ட் பண்ண முடியலை. பிகாஸ் இந்த வாட்டரில் இறங்க முடியாமல் சிச்சுவேஷனில் இருக்குது. அருணேஷ், தற்போது வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியின் திமுக சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ப. ரங்கநாதன் அவர்கள் வந்து இங்கே ஆய்வை மேற்கொண்டுள்ளார்கள். அவருடன் பல அதிகாரிகள் வந்துள்ளார்கள். அவர் நம்மளுடன் இணைய உள்ளார்கள். வில்லிவாக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் கேட்டு அறிவிறோம். வணக்கம் சார். என்ன நடவடிக்கை எடுக்கலைங்க? இல்லை, இப்போ வில்லிவாக்கம் பகுதியில் பரவலான பல பகுதியில் வந்து மழை தேங்கி இருக்கிறது. அது மழை நீர் மட்டும் இல்லாமல் மழை பகுதியிலலாம் கிடையாது. வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து 4 இடத்துல தான் வந்து தண்ணி நிற்குது. ஒன்று வந்து வடக்கு ஜனநகர், வடச்சேர அனக்ஸு, பாபா நகர், ராமகிருஷ்ணா நகர்னு ஒரு சின்ன பகுதி, மேற்கொண்டு பார்த்தா வள்ளியம்மன் நகரில் ஒரு பகுதி, திருமலை நகர், மூர்த்தி நகர், வடக்கு திருமதி, இந்த 4-5 இடத்துல தான் தண்ணி நிற்குது. இந்த பாபா நகரம், இந்த வடக்கு ஜனநகர், தெற்கு ஜனநகர் திருமணம் சொன்னால் அது என்ன பிரச்சனை சொன்னால், இதில் இருக்கிற பிரச்சனை வந்து இந்த வடக்கு ஜனநகரை சுற்றி வந்து மேட்டு பகுதி, இது இடையில் இருக்குது. இது ஒரு காலத்தில் வந்து விளைநிலங்கள் இருந்ததால், கொஞ்சம் அமைதியாக இருக்கா, விளைநிலங்களாக இருந்தால வந்து அன்றைக்கு இருந்த பூமிக்கு தன்மைக்கேற்ற வீட்டு மணிகளாக பிரித்து விற்றுட்டாங்க. இவங்களை வாங்கினவங்களும் வந்து அது இவங்களுக்கு தெரியாது, இவங்க வீடு கட்டியாச்சு. ஒவ்வொரு மழைக்கும் இவங்க வீடு கட்டி வந்த காலத்திலிருந்து இன்று வரையில் எல்லா மழைக்கும் இதே நிலைமை தான். மழை வரும் நேரத்தில் தான் 4-5 நாள் தண்ணி நிற்கும். உடனே பொதுமக்கள் இதே மாதிரி தான் வருவாங்க, பத்திரிக்கையாளர் வருவாங்க, டிவிக்காரர் வருவாங்க, எம்எல்ஏ திட்டுவாங்க, கவுன்சிலர் திட்டுவாங்க, அரசாட்சியை திட்டுவாங்க, எல்லாம் திட்டுவாங்க. ஆனால் ரெமெடினா இதுக்கு தொடர் பணிகள், தொடர் இந்த குடிவாசிகள் வந்து தொடர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, இன்னும் இதுவரை கேட்டதே கிடையாது இவங்க. நானே இப்போ வந்து 9வது வருஷம் இங்கே சுற்றி வந்து மழைநீர் கால்வாய் எடுத்தேன். இப்போ சுற்றி மழைநீர் கால்வாய் இருக்கு, ஆனால் தண்ணி வாங்கலை, போல தண்ணி அதில். காரணம், இந்த மேட்டு பகுதியில் இருக்கிற தண்ணி மொத்தம் இங்கே தான் வருது. கொரட்டூர் ஏரி தண்ணி இங்கே தான் வருது, அம்பத்தூர் ஏரி தண்ணி இங்கே தான் வருது. அதனால் வந்து இந்த அந்த மேல் தண்ணி மேட்டு பகுதியில் தண்ணி இங்கே வர்றதால, இது பள்ளப்பகுதியாக இருக்கிறதால தான் தண்ணி நிற்குது. இருப்பினும் தண்ணி நிற்காத பார்த்துக்கொள்ள வேண்டியது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை. குடிவாசிகளுக்கு நாம் எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்ய தரணும். நான் இல்லைன்னு மறுக்க தயாராக இல்லை. அதனால் அடுத்த மழைக்காவது இந்த சூழ்நிலை இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்கு
இந்த வாழ்கின்ற பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு முயற்சி செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அருணேஷ், வெள்ளிவாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரானது கடந்த இரண்டு நாட்களாக வெள்ளிவாக்கத்து பல்வேறு பகுதிகளில் உள்ள வெள்ளங்களை நீர் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து அதே போல் இன்று இந்த பகுதியிலும் அதிகாரியை அழைத்துக் கொண்டு நீரானது அகற்றப்படுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.